பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல் பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேலயன் கையெழுத்தே எல்லாமல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதன குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். முருகப்பெருமான் நமக்கு கந்த கடவுள் என்றும் போற்றுவர்கள். கந்தன் நமக்கு சொந்தன், கந்த கடவுள் நமக்கு சொந்த கடவுள். காரணம் ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மூன்று மலங்களின் சொரூபமாக விளங்கிய அசுரர்களை வென்று அதை நம்மையும் பற்றியிருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற அந்த மலங்களை நீக்கி அருள்கின்ற காரணத்தினால் முருகப்பெருமானுக்கு கந்த கடவுள் என்று போற்றுகின்றோம். அந்த முருகப்பெருமானை யார் ஒருவர் நினைந்து போற்றுகின்றார்களோ அவன் ஆறுபடை வீடுகளில், அதாவது திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி ஆவினங்குடி, திருத்தணிகை, புன்றுதோராடல் போன்ற பல்வேறு மலைகளிலெல்லாம் இறைவன் இருந்து அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த தலங்களிலே நாம் இறைவனை முருகப்பெருமானை போற்றினால் அவன் நமக்கு எல்லா வரங்களும் கொடுப்பான். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், அங்கே இருக்கின்ற செயல் மீன் வகைகளின் காரணமாக வயல்களிலெல்லாம் அப்போது நல்ல விளைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே அங்கு மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடி கொண்டு இயற்கை நலங்களை, அது விளையாட்டின் காரணமாக களைகளை எல்லாம் அங்கே இருக்கின்ற பயிர்களெல்லாம் விழுந்து எழுந்து அந்த பயிர்களை நாசம் செய்கிறது. ஆகவே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், அவர்கள் பெண்கள் அவர்களின் மீது மனம் போக்கிய காரணத்தினால் மயக்கம் வந்து அது அழிந்தது. மாமயிலோன் வேல் பட்டடிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், முருகப்பெருமான் கையிலே இருக்கின்ற அந்த வேலாயுதமானது வேலை கடலை கடற்கரையையும் கடலையும் சூரனையும் வெற்பும் மலையையும் மூன்று உருவமாக வந்தவன் முருகப்பெருமான் சூரன். அவனை தன்னுடைய வேலின் மூலமாக மாய தடங்கெறியும் தூளாக வீரவடிவோல் விடுத்தோனே என்று குமரகுருபரர் காட்டுவார். ஆகவே மாமரமாக வந்து நின்று அவன் போராடினான், கடலாக வந்தான், கடலில் ஒளிந்திருந்தான். ஆகவே கடலினுடைய நீரையும் வற்றச் செய்து காட்டினார். அப்படி பல நிலைகளில் இந்த வேலானது சென்றடித்து, அதனால்தான் வீரவேல், தாரைவேல், விண்ணோர் சிறை மீட்ட வேல் என்று நக்கீரரும் இந்த வேலினுடைய சிறப்பினை காட்டுகின்றார். வேல் என்பது மேலே நுனியாகவும் அதன் அடுத்த பகுதி அகன்றும் கீழே குறுகியும் இருக்கும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்ற திருவாசக சொடருக்கு ஒப்ப வேல் மரமாக நிற்கிறது. ஆகவே வேல்பட்டு அழிந்தது வேலையும், அதாவது கடலையும் சூரனும் அசுரர்களும் வெற்பும் மலையாகவும் இந்த மூன்றும் அவனுடைய வேல்தான் அடித்தது. அவன் கால்பட்டு அடிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. முருகப்பெருமான் நமக்கு திருவடி தீட்சை செய்த திருவடி தீட்சை செய்கின்ற போது அயன், அதாவது பிரம்மதேவன், நம்முடைய தலையில் என்னென்னமோ எழுதி வைத்திருப்பான் நாம் செய்த வினைக்கு தக்கவாறு. அதெல்லாம் ஒரு கிராமத்தில் சொல்வார்கள், உன் தலையை வந்து உன்னுடைய தாயார் தலை சீவி அவரை
சீராட்டுகின்றாள். ஆனால் அவளுடைய கண்களாலே உன் தலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று அவளால் உணர்ந்து கொள்ள முடியாது. அது இறைவனால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும் என்று காட்டுவார்கள். அதே போன்றுதான் முருகப்பெருமானினுடைய திருவடி தீட்சை அவருக்கு கிடைத்த பிறகு அந்த இடத்தில் அயன், அதாவது பிரம்மதேவன், எந்த காலத்திலேயும் இவருடைய கையெழுத்தே இல்லாத அளவிற்கு அது அழிந்தது என்று காட்டுகிறார். அந்த அளவுக்கு முருகப்பெருமானின் மீது பக்தி இருந்ததின் காரணமாக அந்த நிலையிலே அவர்கள் உணர்ந்து போற்றியிருக்கின்றார்கள். ஆகவே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டடிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டடிந்தது வேலையும் வெங்கோ வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டடிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்பார். நாமும் முருகப்பெருமானை வழிபட்டு அவனுடைய திருவிடி தீட்சைக்கு ஆட்பட்டு அவனுடைய திருவிடி தீட்சையின் காரணமாக மீண்டும் பிறவா நெறியை நமக்கு கொடுக்க வேண்டுமென்று பிரார்த்தித்து அவ்வழியில் நின்று உய்தி பெறுவோமாக சஷ்டி திருநாளில்.